ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டம்மாக்கா. இது வந்து ஆல்ரெடி நம்ம வள்ளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின் ஏறியிருக்கோம். இப்போ அடுத்த நாள் மார்னிங் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாம்பரத்துக்கு வந்து ரீச் ஆயிரும். நிறைய பேர் கேட்கிங்க, நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்களா அப்படின்னு. இல்லை, நான் குவைட்டில் தான் இருக்கேன். இது வந்து ரொம்பவே ஓல்டு வீடியோ. நாங்கள் இந்தியாவில் இருந்த ஒரு 3 to 4 months பிஃபோர் வீடியோ. பட் இந்த வருஷத்துக்குள்ளேயாவது இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி இன்னும் அடுத்த வருஷத்துலேருந்து ஒழுங்காக வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன். எடுத்த வீடியோவை டெலிட் பண்ண மனசில், இதெல்லாம் ஒரு மெமரி, அதனால் டெலிட் பண்ண மனசு இல்லை. அதனால் நான் வந்து அடுத்தடுத்து போட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சுருந்தேன் இதை. அதுக்கப்புறம் புது புது வீடியோஸ் குவைட்லேருந்து லேட்டஸ்ட்டாக வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா என்ஜாய் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து தாம்பரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எல்லாரோட லக்கேஜ் எல்லாமே எடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் இருக்கனால நாங்கள் 3 பேருமே போயிருந்தோம். ஏன்னா அட்ரஸ் எல்லாமே எங்களுக்கே தெரியும். ஸோ நாங்களே ஆட்டோ புக் பண்ணி அக்கா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அக்கா வீட்டுக்கு போகணுன்னாலே என் பையனுக்கு செம ஹாப்பி. ஸோ அக்காவுக்கு பிள்ளைங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்து நல்லா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை தடவை நம்ம பார்த்தாலும் திடீர்னு ஊர்லேருந்து நம்ம வரும்போது அது ஒரு ஹாப்பினஸ். ஸோ காலையிலே வந்தனால பிள்ளைங்க அன்றைக்கி லீவ் தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா நாங்களே இருக்க போகிறது ஷார்ட் டைம் தான், ஒரு 2 days நாங்கள் கிளம்பிடுவோம். அதனால் பிள்ளைங்க 2 நாளும் லீவ் போட்டு எங்கள் கூட தான் ஃபுல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஹேடனும் ஷிஜோவும் அவங்க பாட்டிக்கு ஊர்லேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிக்கிறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா வந்து மார்னிங் எப்பவும் போல் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவள் இங்கே அங்கேன்னு என்கிட்ட பேசிக்கிட்டே வேலை பார்த்தா. அக்கா வீட்டுக்கு போனால் ஒரு ஓரமாக உட்காந்துக்கலாம், அக்காவே எல்லாமே பார்த்துக்கிடுவா. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு கம்பெனி கொடுத்தா போதும், பேசி பேசி அவளுக்கு கம்பெனி கொடுத்தா போதும், வேலை எதுவும் எதிர்பார்க்க மாட்டாள். ஓகே, காலையிலே வெளியே இருக்க ஃப்ரெஷ்ஷப் பண்ணால் தான் எங்கேனாலும் போக முடியும் அப்படிங்கிறதுக்காக காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சின்னதாக பக்கத்தில் ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம எங்கேயும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே அக்கா வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் பிளானாக இருந்தது. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ண வேண்டியதும் இருந்தது, மெயினாக ஒரு செப்பல் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காகவும் கடைக்கு போகணும், ஜூடியோ போகலாம் அப்படிங்கிறதும் ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதை ஆஃப்டர்நூன் போயிட்டு இப்போ சின்னதாக பக்கத்தில் வெளியே போக வேண்டியது இருந்தது. அதுக்காக தான் இப்போ எல்லோரும் ரெடியாக இருக்கோம். ரெடி ஆகிட்டு ஆட்டோ வந்தோடனே போயிட்டு பார்த்துட்டு வரணும். அக்கா பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஹேடன் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களானனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. எது கிடச்சாலும் அவங்களே தனியாக விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்க பிள்ளைங்க கூட வச்சு விளையாடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கலன்னா ஹேடன் வந்து யாரையாவது அடிப்பான், ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும். இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே வரும்போது ஐபோக்கல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஆல்ரெடி காலையில் வச்சா மட்டன் இருந்தது. ஸோ ரைஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த ஷிஃப்ட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் அக்கா வந்து சமைச்சிட்ருக்கா, நாங்கள் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு திரும்ப ரெடி ஆகணும். அதுக்குள்ளே பாப்பா வந்து தலையெல்லாம் குழப்பிட்டு அதான் அக்கா இழைச்சி விட்டுட்ருக்கா. நான் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு, அக்கா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்கா தான் எனக்கு தலையிழச்சி விடுவா. எனக்கு இதை அக்கா வந்து பண்ணும்போது அப்படியே எனக்கு ஓல்டு மெமரி தான் வந்தது. அவளோட மேரேஜுக்கு எனக்கு, நான் அப்போ காலேஜ் படிச்சிருந்தேன், அப்போ தான் சொல்லுவான், நீனே பழகு, அப்போ தான் நான் போன பின்பு உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணேன். இப்போ வரைக்கும் எனக்கு தலை ஒழுங்காக கெட்ட தெரியாது, ஏன்னா அக்கா கெட்டி விட்டே பழகிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஜூடியாக தான் வந்திருக்கோம். அங்கே வந்து ட்ரையல் ப்ராடக்டாக இருக்கும், அதெல்லாம் நானும் அக்காவும் மாறி மாறி ட்ரையல் பார்த்துட்டு முதல்ல லிப்ஸ்டிக் வாங்கலாம், அப்புறம் டீஷர்ட் வாங்கலாம், அப்புறம் ஒரு ஸ்லிப்பர் வாங்க வேண்டியது இருந்தது, அதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக பயங்கர ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். வாங்குகிறோமோ இல்லையோ எல்லா ட்ரையல் ப்ராடக்ட்டையும் எடுத்து எடுத்து மாறி மாறி போட்டு பார்த்துட்ருந்தோம். ஜூடியோவில் ஆக்சுவலி லிப்ஸ்டிக் கலெக்ஷன் வந்து நிறையவே இருக்கும், கலர்ஸில் நிறைய வேரியன்ட் இருக்கும். ஜூடியோவில் மேக்கப் ப்ராடக்டில் லிப்ஸ்டிக் வந்து நல்ல கலெக்ஷன் இருக்கும். ஸ்டார்டிங் ரேட் வந்து 99, அந்த ரேட்டில் தான் இருக்கும். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து ஷிபி உலகத்தில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ அக்காவும் ரெகுலராக மினி விளாக் போட்டுட்ருக்கா. ஸோ அக்கா சேனலையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். சேனல் நேம் வந்து ஷிபி உலகம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆள் வந்து அக்கா தான். எவ்வளோ ஷாப் பண்ணாலும் மேடம் டயர்டாக மாட்டாங்க, நல்ல செலெக்ஷனும் நல்லா பண்ணுவாள். அவளுக்கே பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டைமும் செலக்ட் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு வச்சு வச்சு பார்க்கலாம், கலர்லேருந்து மெட்டீரியல்லேருந்து இந்த கலர் என்ன ஆகும், ஒரு ஆஃப்டர் 6 months வந்து அதோடய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத வரைக்கும் ஒரு துணியை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிடுவாள். அந்தளவுக்கு திறமையான ஆள். பிள்ளைங்க வந்து எதையும் பற்றி மைண்ட் பண்ணலை,
தனியாக விளையாட ஆரம்பித்தாங்கன்னு சொன்னீங்களா, அதனால் கடையில் கூட அப்படியே தனியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிஜோ மட்டும் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டான். இவங்க ரெண்டு பேரும் செட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. நாங்கள் எப்பவும் போல் அப்படியே தான், எங்கே எல்லாம் எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி திங்ஸ் கிடைக்கும்னு ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தோம். நம்ம வாங்க போனதை மறந்து நிறைய நேரம் பார்த்துட்டு இருந்தோம். கீழே ஃபுல்லாகவே கேர்ள்ஸுக்குள்ளது இருந்தது, மேலே வந்து பாய்ஸ் செக்ஷன் இருந்தது. நாங்கள் ஃபுல்லாக அப்படியே கேர்ள்ஸ் செக்ஷன்லேயே பார்த்துருந்தோம், ரெண்டு மூணு டாப்ஸு அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்லிப்பர் வாங்க தான் வந்தேன், பட் என்னோட பில்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு நீண்டிருக்கும். அதை தான் நான் உங்கள்கிட்ட பில் காமிச்சிருப்பேன். 3000 ஆகிட்டு. செப்பல் வந்து 299, பட் 3000 ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் நமக்கு வந்து ஷாப்பிங் முடிஞ்சோன்னா டயர்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு காஃபிலாம் போட்டு குடித்தோம். குடிச்சிட்டு அடுத்தது அக்கா வீட்டு பக்கத்துலேயே இது இருக்குது. இது வந்து ஹேடனோட சாய்ஸு. ஹேடன் தான் பெரியமா இங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கும்போதே அடிக்கடி கொயிட்டில் இருக்கும்போதே கால் பண்ணி பெரியமா என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ அக்கா இந்த தடவை மறக்காமல் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்துட்டோம். 1 hour 100 அந்த மாதிரி ஏதோ சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிள்ளைங்க அவங்க பாட்டைக்கு தனியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சின்ன ஏரியா தான், பட் நிறைய பேர் வந்து 1 hour 1 hour சும்மா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அப்படியே விடுறாங்க. அந்த மாதிரி ஒரு 1 hour once கொஞ்சம் பிள்ளைங்க விளையாண்டுட்டே இருக்காங்க. ஒரு குட்டி ப்ளே ஏரியாவுக்கு 100 rupees கொஞ்சம் அதிகம்தான், பட் நிறைய பால்ஸ் இருக்குது. அதான் அக்காவும் நானும் பேசிகிட்டு இருக்கோம், நமக்கும் ஏதாவது ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நம்மளும் 1 hour அது விளையாடலாமே அப்படின்னு. ஏன்னா இந்த வெறும் குட்டீஸ்க்கு தான் இருக்குது. இந்த பக்கம் எங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எல்லோரும் வந்தாங்க, என் ஹஸ்பண்ட் அத்தான் எல்லோரும் வந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து அப்படியே டின்னரை முடிச்சுட்டு வந்துட்டோம். இதோடு இந்த நாள் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோம், இங்கே சென்னையிலேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்ச நாள் இந்தியா விளாக் வரும். பாய் பாய்.